أشهد أن محمد رسول الله আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতু। আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা আশরাফিল আম্বিয়া ওয়াল মুরসালিন ওয়া আলা আলিহিত তাইয়িবিন ওয়া আসহাবিহিত তাহিরিন ওয়া মান তাবিআহুম ইলা ইয়াউমিদ্দিন আম্মা বা'দ। ফাকাদ ক্বালা আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানিল মাজীদ, أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இணையதளத்தின் மூலமாக இந்த வரலாற்று நிகழ்வை செவியேற்று கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் குர்ஆன் கூறக்கூடிய 25 நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி முடித்ததற்கு பிறகு, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றையும், அன்னாரினுடைய மனைவி, மக்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர் அனைவருடைய வரலாறுகளையும் சொல்லி முடித்ததற்கு பிறகு, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய குலஃபாவுர் ராஷிதீன்கள் 4 பேரினுடைய வரலாறுகளையும் சொல்லி, அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான நாவினால் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாதிகள் என்று நன்மாராயம் கூறப்பட்ட அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபா பெருமக்களினுடைய 10 சஹாபாக்களினுடைய வரலாறுகளையும் சொல்லியதற்கு பிறகு, இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்கள், சஹாபி பெண்மணிகளினுடைய வரலாறுகளை இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வரலாற்றின் வரிசையில் கடந்த வாரம் சையிதுனா ஷத்தாத் இப்னுல் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றை கூறினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த ஷத்தாத் இப்னுல் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் அறிஞராகவும் பேணுதல் மிகுந்தவர்களாகவும், அக்காலத்தினுடைய சஹாபாக்களிடம் சரி, தாபியின்களிடத்திலும் சரி, அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு பெயர்களை பெற்றவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை கடந்த வார வரலாற்றிலே நாம் கூறி காட்டினோம். அவர்கள் பிற்காலத்திலே பலஸ்தீன பகுதியிலே, ஷாம் தேசத்திலே வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையின் போது அங்கே இருந்து கொண்டிருந்த காபு இப்னு மாலிக், அதாவது உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, அதேபோல்
அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களுக்கு மத்தியில் மிக சிறந்த ஒரு பேரறிஞராக, பேணுதல் மிகுந்தவர்களாக, சகிப்புத்தன்மையுடையவர்களாக, சங்கையானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை அன்று வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்களாகிய அபு தர்தா, உபாதத் இப்னு சாமித், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்களே அவர்களுக்கு சான்று கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு மிக உன்னதமான வாழ்க்கை நெறிவுடைய உயர்ந்த சஹாபியாக இந்த சஹாபி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடுத்து சஹாபாக்களின் வரிசையில் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய சஹாபி யார் என்று சொன்னால், அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். சையதுனா அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி சஹாபாக்களில் ஒருவராக இருந்தார்கள். அவர்கள் மிக உயர்ந்த சஹாபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவர்களாக, மேலும் மற்ற சஹாபாக்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் உண்மை தன்மைகளை நல்ல முறையில் எத்தி வைக்கக்கூடியவர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது கண்ணியமும் மகத்துவமும் உடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மாமாவாக, அவர்களுடைய தாய் கூட பிறந்தவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சஹாபியாக இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை கடந்த வரலாறுகளிலே நாம் பேசியிருக்கிறோம். அன்பானவர்களே, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமான தோழர்கள் அனைவருமே சிறப்பிற்குரியவர்களாக, சிறந்த வரலாற்றுக்குரியவர்களாக, படிப்பினையை இந்த மக்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களிலே இவர்களின் மாமா, அதாவது இந்த உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த சஹாபியாக பிற்கால வாழ்க்கை வரை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தொகுத்தவர்களில், ஒன்று சேர்த்தவர்களில் மிக முக்கியமான 5 நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த 5 நபர்களிலே, அந்த 5 நபர்கள் அன்சாரி இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் யார் என்று சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். இன்னொருவர் யார் என்று சொன்னால், இந்த உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். இன்னொருவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். இன்னொருவர் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாவார்கள். இன்னொருவர் அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாவார்கள். அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்திலே யசீத் இப்னு அபி சுஃபியான் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் இன் அஹல ஷாம் கசீரன், ஷாம் வாசிகள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். வக்கது இஹ்தாஜு இலாமை யுஅல்லிமுஹுமுல் குர்ஆன் வயுஃபக்கிஹும், மேலும் அந்த ஷாம் தேசத்தினுடைய மக்கள் தங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுப்பதற்காக, தங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட ஞானங்களை சொல்லித் தருவதற்காக ஆசிரியர்கள் வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். யாரையாவது நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னபோது ஃபக்கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஈனூனி பி சலாசத்தின், அஈனூனி பி சலாசத்தின், எனக்கு 3 நபர்களை நீங்கள் உதவியாளர்களாக
தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். ஃபக்காலு ஹாதா ஷேகுன் கபீர் லி அபி அய்யூபுல் அன்சாரி, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லானவர்களையும் மேலும் இந்த உபாதத் இப்னு சாமித் ரலியல்லானவர்களையும் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு அந்தஸ்துக்குரியவர்கள்தான் இந்த உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். அது மட்டுமல்ல, அந்த உபாதத் இப்னு சாமித் ரலியல்லானவருடைய சொந்த மாமாதான் இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபி வரலாற்றிலே பேசப்படுவது மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மதீனாவினுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த காலங்கள் மிக மிக குறைவாகும். உஹது போர்க்களத்திலேயே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எனவே மீதமுண்டான 7 வருட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்து வாழ்ந்தவர்கள்தான் வரலாற்றிலே அதிகமாக பேசப்படுகிறார்கள். இவர்கள் இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே குறைவாக பேசப்படுவதற்கு காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு வெறும் 3 வருடத்திற்கு உள்ளாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை பற்றிய நிகழ்வுகள் மிக மிக குறைவாக இருப்பதின் காரணத்தினால்தான் அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படுவதில்லை. அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சிறப்பை பெற்றவர்களாக இருந்தார்கள். அது என்ன சிறப்பு என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே சென்று சந்தித்த மதீனாவாசிகள், இவர்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் மதீனா நகரம் வரைக்கும் வந்தது. வரலாற்றிலே ஆரம்பத்திலே நாம் பேசியிருக்கிறோம், அக்கபத்துல் ஊலா அக்கபத்து சானியா என்று சொல்லப்படக்கூடிய 2 ஒப்பந்த நிகழ்வுகள். மதீனாவாசிகள் மக்காவிலே சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே உரையாடி தங்களுடைய உபதேசங்களை பெற்று தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து அந்த மக்களிடத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லி நேர்வழியின் பக்கமாக அழைத்த வரலாற்று நிகழ்வுகள் இந்த அல் அக்கபத்துல் ஊலா அல் அக்கபத்து சானியாவின் மூலமாகத்தான், முதல் ஒப்பந்தம் 2வது ஒப்பந்தம் ஆகிய நிகழ்வின் மூலமாகத்தான் ஏற்படுத்தப்பட்டன. இதிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் சிறப்பிற்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவேதான் வரலாறுகளிலே பேசப்படுகிற போது இவர்கள் அக்கபா ஊலாவிலே கலந்து கொண்டவர்கள், இவர்கள் அக்கபா சானியாவிலே கலந்து கொண்டவர்கள் என்று வரலாறு இவர்களை பற்றி பேசும். அந்த வகையில் 2 விதமான அக்கபாக்களிலே கலந்து கொண்டவர்கள். எதுபோல என்று சொன்னால், சஹாபாக்களுடைய வரலாறுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு ஹிஜ்ரா என்ற நிகழ்வு, புலம்பெயர்ந்து சென்ற நிகழ்வு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்த அந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் கட்டாயமாக இவர்கள் முஹாஜிர் என்று பேசுவது மட்டுமல்லாமல் இவர்கள் 2 ஹிஜ்ரத்துக்கு சொந்தமானவர்கள் என்ற விஷயத்தையும் ஒவ்வொரு சஹாபியினுடைய அது சம்பந்தப்பட்ட சஹாபாக்களினுடைய வரிசையிலே குறிப்பாக சொல்லி காட்டுவார்கள். அதே போலதான் ஹிஜ்ரா என்ற புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய அந்த பயணம் சஹாபாக்களுடைய வரலாற்றிலே எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறதோ எழுதப்படுகிறதோ குறிப்பிடப்படுகிறதோ, அதே போலதான் அக்கபா ஊலாவிலேயும் அக்கபா சானியாவிலேயும் கலந்து கொண்ட சஹாபாக்களினுடைய நிகழ்வு குறிப்பாக அவர்களுடைய வரலாறுகளிலே பேசப்படும். அந்த வகையில் இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, இவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அது என்ன அந்தஸ்து என்று சொன்னால், 2 அக்கபாக்களிலும் கலந்து கொண்டவர்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகின்ற நேரம், அந்த நேரத்தில்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மக்காவிற்கு வரக்கூடிய ஹஜ் யாத்திரிகர்கள், அதாவது இஸ்லாமிய வரலாற்றிலே எப்போது ஹஜ் கடமையாக்கப்பட்டதோ கடமைகளிலேயே கடைசியாக கடமையாக்கப்பட்டது ஹஜ் என்ற கடமைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்து 8வது வருடத்திலே தான் ஹஜ் கடமையாக்கப்படுகிறது. இந்த ஹஜ் இருக்கிறதே, இது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையின் அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய ஹஜ் ஆகும். ஆனால் எப்போது இஸ்லாம் ஹஜ்ஜை கடமையாக்கியதோ அதற்கு முன்பாகவே அந்த மக்களிடத்திலே ஹஜ் செய்யக்கூடிய பழக்கம் ஆரம்பத்திலிருந்து இருந்திருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மக்காவாசிகளுக்கு, உள்ளூர் வாசிகளுக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை, போதனைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் வெளிநாடுகளிலிருந்து அதிகமான மக்கள் இந்த மக்காவை தரிசித்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த யாத்ரீகர்களாக வருவார்கள். அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் ஏற்பட்டதற்கு பிறகு எப்போது ஹஜ்ஜினுடைய காலம் வருகிறதோ அந்த நேரத்திலே மினாவில் தங்கியிருக்கக்கூடிய மக்களை நோக்கி ஒவ்வொரு கூடாரமாக சென்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகளை, அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்வார்கள். சில பேர் காது கொடுத்து கேட்பார்கள், சில பேர் அதை கேட்க மாட்டார்கள், அதை பொறுப்போக்காக விட்டு விடுவார்கள், துரத்தியும் விடுவார்கள். இந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 11வது வருஷம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 51வது வருஷம் வயசு. இந்த நேரத்தில் ஹஜ்ஜினுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் இஸ்லாமை தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை தங்கள் கூட்டத்தாருக்கும் தெரிவிப்போம் என்ற உறுதி பிரமாணத்தின் பெயரில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் மதீனா நகரத்திலிருந்து மக்காவிற்கு வந்த அந்த மதீனா நகர வாசிகள் அந்த பயணத்திலே வருகிறார்கள். ஏறக்குறைய 6 நபர்களாக அவர்கள் இருந்தார்கள். முதல் வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முதல் வருடம் தங்கியிருந்த போது அந்த 6 நபர்கள் இருந்தார்கள். அந்த 6 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று மினாவிலே அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களும் நமக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் யார் என்று சொன்னால், முஆத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நஜ்ஜார் இனத்தை சார்ந்தவர்கள். இரண்டாவது தக்வான் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுரைஹ் குடும்பத்தை சார்ந்தவர்கள். மூன்றாவது உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, கனம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். நான்காவது யசீத் இப்னு சலஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கனம் வம்சத்தை இனத்தை சார்ந்தவர்கள். ஐந்தாவது அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் சாலிம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆறாவது அபுல் ஹைசம் இப்னு சைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் அஷ்ஹல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஏழாவது உவைம் இப்னு சம்தா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு அவுஃப் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த 7 நபர்கள் தான் முதல் வருடம் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்காவிலிருந்து மினாவிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த மக்களை சந்தித்து இஸ்லாமிய போதனை செய்யலாம் என்ற எண்ணத்தோடு வருகிறார்கள். கூடாரத்துக்கு வெளியிலே அழகான உருவம் படைத்த 7 வாலிபர்கள் நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை நோக்கி கேட்டார்கள், நீங்களெல்லாம் யார், எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மக்கள் கூறினார்கள், நாங்களெல்லாம் அன்சாரி இனத்தை சார்ந்தவர், அதாவது மதினா மக்களை மதினாவினுடைய வாசிகளாக இருக்கிறோம்,
மதினா வாசிகளாக இருக்கிறோம், யஸ்ரிப் வாசிகளாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். அந்த காலத்தில் மதினாவுக்கு யஸ்ரிப் என்ற ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயர் தான் பிரபலியமாக இருந்தது. எனவே நாங்கள் யஸ்ரிப் மக்களாக இருக்கிறோம் என்பதாக கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் பேசுகிற போது, உங்கள் உருவத்தை பார்த்தால் நல்ல குணம் படைத்தவர்களைப் போல நல்ல உருவம் மிகுந்தவர்களாக நீங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்திலே கொஞ்ச நேரம் பேச வேண்டும், பேசலாமா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை கேட்டு அந்த மக்கள் தாராளமாக பேசலாமே என்று சொல்லி நபி அவர்களோடு அந்த கூடாரத்திற்கு உள்ளே அமர்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எவ்வளவோ எடுத்து சொல்கிறார்கள். எடுத்து சொன்னதற்கு பிறகு அந்த மக்களுடைய உள்ளத்திலே உறுதியான ஒரு எண்ணம் வருகிறது, இது சத்திய மார்க்கம்தான், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, இவர் ஒரு இறை தூதர் தான், இதிலும் சந்தேகம் கிடையாது என்று சொல்லி சொல்லப்பட்ட அடையாளங்களை எல்லாம் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான தூதர் என்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே பையத் செய்கிறார்கள், ஒப்பந்தம் செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல இருந்து ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த இடம் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் ஒப்பந்தம் செய்ததற்கு பிறகு, நாங்கள் இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், குடிக்க மாட்டோம், இனபந்துக்களின் உறவுகளை முறிக்க மாட்டோம் என்றெல்லாம் ஒப்பந்தம் செய்து, இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஊரை சார்ந்த மக்களுக்கும் எடுத்து சொல்வோம் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார்கள். அதன் பிறகு மதினாவுக்கு செல்லக்கூடிய இந்த சஹாபாக்கள் ஒரு பெரும் முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சியின் விளைவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதற்கு அடுத்த வருடம் சந்திக்க வருகிறார்கள். அடுத்த வருடம் சந்திக்க வருகிற போது ஏறக்குறைய 15 நபர்கள் இருந்தார்கள். இதை அடுத்து நபித்துவத்தினுடைய 12 வருடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 52 வயதிலே ஹஜ்ஜு காலத்திலே மதினாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்வதற்காக வேண்டி 15 நபர்கள் வந்திருந்தார்கள். முந்தைய ஆண்டு வந்த அந்த 6 நபர்களில் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஆபித் தவிர மற்ற 5 நபர்களும், அவர்களுடன் புதிதாக 7 நபர்களும் இந்த சமயத்தில் வந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வருடமும் வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து பல வகையான ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே சென்ற அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த அற்புதமான வேலையை வெற்றிகரமாக முடிக்கிறார்கள். அதற்கு அடுத்த வருடம் மதினாவிலிருந்து மக்காவிற்கு வரக்கூடிய நபர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அதற்கு முந்தைய வருடத்திலே சென்று முயற்சி செய்த அத்துணை சஹாபாக்களினுடைய முயற்சியின் விளைவாக ஏறக்குறைய 75 நபர்கள் 3வது அக்கபாவிலே வந்து கலந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதைப் போல, நபியே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாஹ்வுக்கு யாதொன்றையும் இணை வைப்பதில்லை என்றும், திருடுவதில்லை என்றும், விபச்சாரம் செய்வதில்லை என்றும், இன்னும் தங்கள் பெண் சந்ததிகளை கொலை செய்வதில்லை என்றும், தங்களுடைய கை கால்கள் அறிய அதாவது பொய்யென தெரிந்தே கற்பனையாக அவதூறு கூறுவதில்லை என்றும், இவ்வாறான பையாத்தை பெண்களும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுபஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதற்கு இணங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த 75 நபர்களிலே 2 பேர் பெண்களாகவும் இருந்தார்கள். பெண்களிடத்திலும் அந்த உறுதி பிரமாணம் எடுக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் உறுதி பிரமாணத்தை எடுத்து அங்கே உறுதியான அந்த ஒப்பந்தத்தை நிலைநாட்டுகிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த அந்த 75 நபர்கள், அதற்கெல்லாம் முக்கியமான காரணமானவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தியாகத்திற்கு சொந்தக்காரராக இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஹிஜ்ரி அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வயதில் ஏறக்குறைய 52வது அல்லது 2வதை தாண்டி 53வதை உள்ளே நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில்தான் அந்த 75 நபர்கள் கொண்ட அந்த பையத்துல் அக்வாவிலே அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பிடித்து பெரும்பாவங்கள் அனைத்தை விட்டும் நீங்கிக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமு தஷ்ரீக்கினுடைய அந்த நாளையில், அதாவது மத்திய அந்த நாளினுடைய பகல் நேரத்திலே, மதிய நேரத்திலே, அந்த நடுப்பகல் நேரத்திலே அக்கபாவில் மீண்டும் சந்திப்பது என்று வாக்களிக்கிறார்கள். அதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அக்கபாவில் நாம் சந்திக்கின்ற போது நீங்கள் அரைகுறை உறக்கத்தில் இருக்கக்கூடாது, மேலும் நான் பேசுவதை மறைவிலிருந்து கவனிக்கக்கூடாது, நேரடியாக இருந்து கவனிக்க வேண்டும், அதேபோல் தெளிவாகவும் இருக்க வேண்டும், தூக்க கலக்கத்தோடு இருக்கக்கூடாது என்ற ஒப்பந்தத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகை தருவதற்காக வேண்டி அந்த சஹாபாக்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். வாக்களிக்கப்பட்ட அந்த நாளையிலே அந்த 75 நபர்களும் வந்து விடுகிறார்கள். இரவினுடைய மூன்றில், அதாவது இரவில் மூன்றில் முதல் பகுதியிலே வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்து விடுகிறார்கள். இரவு நேரத்தில் வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை, ஆனால் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சில அறிவிப்புகளும், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நபி அவர்களின் மீது குடும்ப பாசத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு துணையாக வந்திருந்தார்கள் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் மனதிற்குள்ளே மறைத்து வைத்திருந்தார்கள் என்பதாகவும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எப்படியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக வந்து அங்கே பேசுகிறார்கள். அப்படி பேசுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எங்களுடைய ஊருக்கு வருவது அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவது பாதுகாக்க வேண்டும், அந்த பாதுகாப்பு வசதிகளை அவர்களுக்காக வேண்டி செய்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களிடத்திலே பேசப்படுகிறது. அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒப்பந்தத்தை சஹாபாக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய உயிரை கொடுத்தும் நாங்கள் நிச்சயமாக அவர்களை பாதுகாப்போம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் அப்பாஸ் ரலியல்லானவர்கள் சொல்லி காட்டினார்கள், எங்களுடைய ஊரிலே இந்த முஹம்மதுக்கு நல்ல பாதுகாப்பும் இருக்கிறது, நல்ல குடும்பத்திற்குரியவராகவும் இருக்கிறார், எனவே உங்கள் ஊருக்கு வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைதான், இருந்தாலும் அங்கே வந்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தெளிவான முறையிலே, நல்ல ஒரு எந்த விதமான தடையும் இல்லாமல், தங்கு தடையும் இல்லாமல் சொல்ல முடியும் அல்லவா, அதற்காகத்தான் முஹம்மத் அங்கே வருகிறார், நீங்கள் சரியான முறையிலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை அங்கே பேசுகிறார்கள். அப்போது இந்த சஹாபாக்கள் யார், அன்சாரி சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து வந்தவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் எங்களுக்கு இந்த நிபந்தனையை போடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் ஒரு நிபந்தனை போடுகிறோம், எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய ஊருக்கு வந்தால் எங்களுடைய உயிரை கொடுத்தாகிலும் நாங்கள் அவர்களை காப்பாற்றுவோம், பாதுகாப்போம், அவர்களுக்கு உரிய அந்தஸ்துகளையும் சிறந்த தங்குதலையும் நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுப்போம். ஆனால் இதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்ததற்கு பிறகு, வெற்றிக்கு பிறகு பல வெற்றிகள் ஈட்டி அதன் பிறகு மக்கா நகரமும் ஒரு கால் வெற்றி கொள்ளப்பட்டால் அந்த மக்கா நகரத்திற்கு நான் செல்கிறேன் என்பதாக சொல்லி தங்களுடைய சொந்த ஊருக்கு எங்களையெல்லாம் விட்டுவிட்டு வந்துவிடக்கூடாது என்று கூறினார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, உலகத்தின் அத்துணை சமுதாயமும் ஒரு பக்கம் சென்று அன்சாரி சஹாபாக்களுடைய கூட்டம் இன்னொரு பக்கம் சென்றால் நான் அன்சாரி
மக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அதிலே தான் நான் கலந்து கொள்ளுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அன்சாரி மக்களின் மீது நபி அவர்கள் ரொம்பவும் அன்பு பாசம் வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதேபோல சஹாபாக்களும் இப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்று யாரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எழுந்து நின்று அந்த சஹாபாக்கள் 75 பேருக்கு மத்தியிலே உரையாற்றுகிறார்கள். அப்படி பேசுகிற போது சொன்னார்கள், தோழர்களே, நீங்களெல்லாம் ஹஸ்ரஜ் கூட்டத்தினரே, இவர்களுக்கு பயத் செய்வதின் மூலமாக பொருளை என்னென்று நீங்கள் அறிவீர்களா? இவர்களுக்கு பயத் செய்யக்கூடிய இந்த பொருள், இந்த பயத்தினுடைய அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அதன் பொருள் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவோமேயானால் அவர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக வரக்கூடிய கருப்பர்களாக இருந்தாலும் சிவப்பர்களாக இருந்தாலும் எல்லோரையும் எதிர்த்து போராட வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு பயத் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்கின்ற நேரத்தில், அப்படி போர்க்களங்கள் வருகின்ற அந்த நேரத்தில் உங்களை சார்ந்த பொருளாதாரம் வீணாக்கப்படலாம், அழிக்கப்படலாம். உங்களை சார்ந்த தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் அழிக்கப்படலாம், கொல்லப்படலாம். இதை நீங்கள் தவறென்று நினைத்தால், இழப்பு என்று நினைத்தால், நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் கேவலத்தை சந்திப்பீர்கள், மறுமையை நீங்கள் நஷ்டமாக்கிக் கொள்வீர்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த போர்க்களத்தின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் அழிக்கப்படுவதையும் உங்களிலே சிறந்தவர்கள் கொல்லப்படுவதையும் அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்து ஏற்றுக்கொள்வீர்களேயானால், இது ஒரு பெரிய நஷ்டம் இல்லை என்பதாக நீங்கள் எண்ணுவீர்களேயானால், நிச்சயமாக இதன் மூலமாக உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே மிகப்பெரிய கண்ணியங்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய கண்ணியங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு வெற்றியும் உங்களுக்காக அல்லாஹ்வினால் கொடுக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்போது அந்த சஹாபாக்கள் 75 பேரும் சொன்னார்கள், நிச்சயமாக நாங்கள் இந்த விஷயத்தை முசீபத்தாக நினைக்க மாட்டோம், எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நல்ல வாய்ப்பாகத்தான் நாங்கள் நினைத்திருப்போம். எனவே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி இழக்கப்படக்கூடிய எந்த ஒரு நஷ்டமும் எங்களை பொறுத்தவரை நஷ்டம் இல்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கேட்டார்கள், ஃபமா லனா பிதாலிக யா ரசூலல்லாஹ், எங்களுடைய செல்வம், எங்களுடைய செல்வாக்கு, எங்களுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு நாங்கள் முன் வந்து விடுவோமேயானால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னா, சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இப்படி சொன்னதுதான் தாமதம். எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, யா ரசூலல்லாஹ், உபுசுத் யதக, உங்களுடைய கையை எங்களுக்காக விரித்து காட்டுங்கள் என்று சொல்லி, ஃபபஸத யதஹு ஃபபாயஉஹு, நபி அவர்கள் கையை விரிக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் என்ன செய்கிறார்கள், இந்த கையிலே அடித்து தங்களுடைய உறுதி பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், மேலும் எங்களுடைய பொருளாலும் உடலாலும் உங்களுக்காக தியாகம் செய்வோம், அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் விடாமல் பேணுவோம், அது மட்டுமல்லாமல் ஹராமான விஷயங்களை எல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்வோம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அதன் பிறகுதான் 75 நபர்களும் திரும்பி போகிறார்கள். அதன் பிறகுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு நபி அவர்களுக்கு வருகிறது, நீங்கள் ஹிஜ்ரா என்ற புலம்பெயர்ந்து சென்று மதினாவிலே குடியேறலாம் என்பதாக அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். அந்த அனுமதியின் அடிப்படையிலே தான் ஹிஜ்ரா என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா நகரத்திற்கு போனதற்கு பிறகு அந்த சஹாபாக்கள் எப்படி நபி அவர்களுக்கு வாக்களித்தார்களோ, அந்த ஊர் முழுவதையும் நபி அவர்களுக்கே அன்பளிப்பு செய்ததைப் போல,
யஸ்ரிப் என்று ஆயிரக்கணக்கான வருடங்கள் பைபிள் போன்ற தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களிலும் குறிப்பிடப்பட்ட அந்த பெயரை அப்படியே மாற்றி மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் மாற்றம் செய்கிறார்கள். எவ்வளோ பெரிய தியாகம் என்று பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தங்களையும் தங்களுடைய ஊரையும் உங்களுக்கே சொந்தம் என்று உரித்தாக்கி அர்ப்பணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த சஹாபாக்களுடைய தியாகம் நிரப்பமானதாக பூரணத்துவம் உடையதாக இருந்திருக்கும் என்பதை இங்கே நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவு நபி அவர்களுக்கு பிரியமானவர்களாக நபி அவர்களின் மீது நேசம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 75 நபர்களிலும் ஒருவராக இருந்தார்கள். பையத்தில் ஊலாவிலையும் கலந்து கொண்டார்கள், அடுத்த பையத்திலும் கலந்து கொண்டார்கள். இந்த 75 நபர்களும் முண்டி அடித்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பையத் செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். அது மட்டுமல்ல, எல்லோருமே ஒப்பந்தத்தை முடித்து கொண்டு யா ரசூலல்லாஹ் எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து சேருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று விடுகிறார்கள், மதீனா நகரத்திற்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யா ரசூலல்லாஹ் தங்களை விட்டும் என்னால் பிரிந்திருக்க முடியாது என்று சொல்லி மக்காவிலேயே தங்கி விடுகிறார்கள். மக்காவிலே தங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது ஹிஜ்ரா சென்றார்களோ அதன் பிறகுதான் நபி அவர்களோடு சேர்ந்து ஹிஜ்ராவை செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா சென்றதற்கு பிறகு இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ராவை சென்று நபி அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அப்படியென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மீது இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லானவர்கள் எந்த அளவிற்கு மிக பாசம் வைத்திருப்பார்கள், அன்பு வைத்திருப்பார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு புரிய வருகிறது. எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்களோ அந்த நேரத்தில் பல பேரை சகோதரர்களாக இணைத்து வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் மதீனாவுக்கு இவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றதற்கு பிறகு இவர்கள் அன்சாரி என்ற பெயரும் சொல்லப்பட்டார்கள், முஹாஜிர் என்ற பெயரும் சொல்லப்பட்டார்கள். இரண்டு அக்கபாவிலே கலந்து கொண்டது ஒரு சிறப்பு, இரண்டு அக்கபாக்களிலே கலந்து கொண்டது ஒரு பெரிய சிறப்பு. அது மட்டுமல்ல, அன்சாரிகள் யாரும் முஹாஜிர்களாக இருக்க மாட்டார்கள், முஹாஜிர்கள் யாரும் அன்சாரிகளாக இருக்க மாட்டார்கள். இதுதான் இரண்டு அமைப்புக்கும் உள்ளது. யாரெல்லாம் அன்சாரிகள் என்று சொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு முஹாஜிர் என்று சொல்லப்படாது, யாரெல்லாம் முஹாஜிர் என்று சொல்லப்பட்டார்களோ அவர்கள் அன்சாரிகள் என்று சொல்லப்பட மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், மதீனாவிலே இருந்து தங்களுடைய ஊருக்கு வந்தவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்தவர்களுக்கு பெயர் அன்சாரிகள் என்று சொல்லப்படும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று தங்களுடைய குடியை அமைத்து கொண்டு மக்காவினுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்களே அவர்களுக்கு முஹாஜிர் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹுவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உண்மையிலேயே அன்சாரியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அக்கபாவுக்காக வேண்டி வந்து நபி அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து எல்லா சஹாபாக்களையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு கடைசியாக நபி அவர்களோடு இவர்களும் தங்கிவிடுகிறார்கள். இவர்களும் மக்காவிலே தங்கிவிடுகிறார்கள். நபி அவர்கள் எப்போது மதீனாவுக்கு போனார்களோ அப்போதுதான் இவர்களும் மதீனாவுக்கு போனார்கள். அப்படி என்றால் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் மக்காவின் வாழ்க்கையை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்து செல்கிறார்கள். எனவே இவர்களுடைய வாழ்க்கையில் அன்சாரியாகவும் இருந்திருக்கிறார்கள், முஹாஜிராகவும் இருந்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு அல் அப்பாஸ் இப்னு உபாதா அல் அன்சாரி வல் முஹாஜிர் என்ற பெயர்கள் இரண்டும் சொல்லப்படும் என்பதாக வரலாறு இவர்களை பற்றி பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்த வந்த உறவினர்களில் ஒருவர் தான் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். இந்த உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சகோதரராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைத்து அழகு பார்த்தார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட காலம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பிறகு நீண்ட காலம் வாழவில்லை, மாறாக அவர்கள்
உஹது போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். உஹது போர்க்களத்திலே கலந்து கொள்கின்ற நேரத்தில் அங்கே இவரும் சுஃபியான் இப்னு அப்து ஷம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சுலமி வம்சத்தைச் சார்ந்த ஒரு மனிதரும் கலந்து கொள்கிறார்கள். ரெண்டு பேரும் இணைந்து சந்தித்துக் கொள்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்கின்ற நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அப்து, அதாவது சுஃபியான் இப்னு அப்து ஷம்ஸ் என்பவரை இரண்டு அடிகளை தன்னுடைய வாளினால் அடிக்கிறார்கள். அதனால் அவர் காயமுறுகிறார். அதற்கு பிறகு அவர் அடிக்கிறார். அதன் காரணத்தினால் இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லானவர்கள் பயங்கரமான காயத்திற்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். அந்த காயம் அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஆறாத ஒரு புண்ணாக மாறிவிடுகிறது. அப்படி ஆனதின் காரணத்தினால் கடைசியாக அவர்கள் அதே புண்ணை கொண்டு அதே காயத்தின் மூலமாக நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஷஹீதாகிறார்கள். இந்த உலகத்திலிருந்து ஷஹீதாகிறார்கள். பிற்காலத்திலே சஃபான் இப்னு உமையா சொல்லுவார், அன கத்தல்து இப்னு கவுக்கில், அதாவது அல் அப்பாஸ் இப்னு உபாதா என்று சொல்லப்படக்கூடியவருக்கு இப்னு கவுக்கில் என்ற பெயரும் உண்டு. அந்த இப்னு கவுக்கிலை நான் தான் கொலை செய்தேன் என்பதாக பிற்காலத்திலே சஃபான் இப்னு உமையா சொல்லுவார். சஃபான் இப்னு உமையா ஒரு உண்மையான முஸ்லீமாக மாறிவிடுகிறார். ஆனாலும் பிற்காலத்து வரை, அந்த ஃபத்ஹே மக்கா வரை, பயங்கரமான விரோதியாக அவர் இருந்தார். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பயங்கர விரோதியாக இருந்தார். அவர் சொல்லுகிறார், நான் தான் உஹது போர்க்களத்திலே இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதாவை கொலை செய்தேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார். ஆக பல பேருடைய வாளுக்கும் ஈட்டிக்கும் இலக்காகி உஹது போர்க்களத்திலே காயமடைந்து அந்த காயத்தின் மூலமாக ஷஹீதாக்கப்பட்ட மிக உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிறார்கள். இரண்டு அக்கபாவுடைய சொந்தக்காரர், அதாவது அல் அன்சார் அல் முஹாஜிர் என்ற இரண்டு பெயருக்கும் சொந்தக்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பந்தத்தை தூண்டுகோலாக இருந்து எல்லா சஹாபாக்களையும் ஒப்பந்தம் செய்யுமாறு தூண்டிய மிக அற்புதமான மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்திருப்பதை விரும்பாத ஒரு அற்புதமான விருப்பத்திற்கு உரித்தான மாபெரும் சஹாபி, இவ்வளவு அந்தஸ்துக்குரிய அந்த சஹாபிக்கு உஹது போர்க்களத்திலே ஷஹீதாகக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹு சுபஹானஹு தஆலா கொடுக்கின்றான். உஹது போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 முறை தக்பீர் கூறி ஜனாசா தொல வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட அடுத்த கணம் அந்த சஹாபாக்கள் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பொருளையும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக இருந்தார்களே, அவர்களில் ஒருவர் தான் இந்த அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு மிக சுருக்கமாக இருந்தாலும் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் மிக ஏராளம். அல்லாஹு சுபஹானஹு தஆலா அல் அப்பாஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றின் மூலமாக சிறந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده وعفو عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم يا الله كربيا لخلق الله محبرم كربيا لنا رب العالمين எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருளுவாயாக. يا الله எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் உஸ்தாதுமார்கள் மாணவர்கள் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் எங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அத்துணை பேருடைய பாவங்களை மன்னித்து அருளுவாயாக. ரஹ்மானே இரக்கமுள்ளவனே, يا الله எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில யாரெல்லாம் உதவியாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த நிகழ்வை யாரெல்லாம், இந்த பயானை யாரெல்லாம் இணையத்தின் மூலமாக செவியேற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
அர்ஹமுர் ராஹிமீனே, இரக்கமுள்ளவனே. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களிலே என்னென்ன தேட்டங்கள், நோக்கங்கள், நாட்டங்கள் இருக்கின்றன என்பது உனக்கு நன்றாக தெரியும். ரப்பே, அந்த நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் யா அல்லாஹ் கருணையாளனே, ரப்புல் ஆலமீனே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் யா அல்லாஹ் மன மகிழ்ச்சியோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, உண்மையான சந்தோஷத்தோடு வாழக்கூடிய யா அல்லாஹ் பக்தி மிகுந்த வாழ்க்கை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. உன்னுடைய கடமைகளை யா அல்லாஹ் சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. ரஹ்மானே, ரப்புல் ஆலமீனே, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும், கெடுதிகளை விட்டும் எங்கள் அனைவரை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் முஹப்பத்தையும் பரிபூர்ணமாக தந்து அருள் புரிவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பின் பொருட்டால் அவர்களை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய நறுபாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, இரக்கமுள்ளவனே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலமெல்லாம் பெரும் நோய்களை விட்டும் எங்களை எல்லாம் காப்பாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பொருளாதார நெருக்கடிகளை விட்டும் எங்களை எல்லாம் காத்தருள்வாயாக. யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீனே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது விபத்துகள், அசம்பாவிதங்கள் போன்ற நோய் நொடிகளை விட்டும், பெரும் முசீபத்துகளை விட்டும், பெரும் ஆபத்துகளை விட்டும் எங்களை எல்லாம் காப்பாற்றி அருள் புரிவாயாக. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய மன்னரை, மறுமை மாஷர் அனைத்தையும் மகிழ்ச்சியாக்கி தருவாயாக. நாளை மறுமையில் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான ஷஃபாஅத்தையும், அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அருந்தக்கூடிய நசீபையும் தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய துவாவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், வத்துப் அலைனா இன்னக அந்த தவாபுர் ரஹீம். ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன். برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته